हाय हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் ட்ரெண்ட் வைக்கை லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோஸ் அப்லோட் பண்ற சேனலுக்கு வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்டா வந்திருக்க நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். 10th 11th 12th அதாவது மூணு வகுப்புக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் அப்போன்றது மாணவர்களிடையே ரொம்ப குழப்பமா போயிட்டு இருக்கு. அத பத்தி தான் இப்போ நம்ம ரொம்ப ஸ்டூடண்ட் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கு பாருங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சஸ்டிப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 11th 12th எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. நவம்பர் 16 வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிட்டு பப்ளிக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டோம்னா பப்ளிக் சீக்கிரமாக வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க. பட் அப்படி திட்டமிட்ட நிலையில அது வந்து நடக்காமல் போயிடுச்சு. பேரண்ட்ஸ் கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு, மாணவர்களும் நடந்துச்சு, பேரண்ட்ஸும் நடந்துச்சு. ரெண்டு பேரும் நடக்கும்போது 50-50% வந்து எங்களுக்கு வந்து சம்மந்தமில்லை அப்படின்ற மாதிரி பேசுனதுனால அந்த மாதிரியெல்லாம் வந்ததுனால கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ரீ ஓப்பனிங் வந்து 14th கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ ரீ ஓப்பனிங் வந்து கேன்சல் பண்ணதுனால ரீ ஓப்பனிங் வந்து ரீ ஓப்பன் பண்ண முடியல. அப்படி இருக்கிற நிலைமையில் இப்போ வந்து 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப குழம்பிட்டு இருக்காங்க. நான் எங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மோஷன் அதாவது ஒரு போர்ஷனை முடிக்கிற அளவுக்கு கூட அவங்களால படிச்சிருக்க முடியாது. ஸ்கூல்ஸ் போனது வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூல் போயிட்டு ரன் ஆகி வந்து எக்ஸாம் எழுதுறது ரொம்ப கொஞ்சம் ஈஸி தான். ஆனாலும் இவங்க ஸ்கூலே ரன் பண்ண முடியாமல் அப்படின்ற சூழ்நிலையில் நிறையா லீக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து பப்ளிக் இருக்கா இல்லையா ரீ ஓப்பனிங் எப்போ அப்படின்ற எல்லாம் அப்டேட்டையும் நாங்கள் டிசம்பர் கடைசி வாரத்தில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வெளியிட்டிருந்தாங்க. 2021 போத்தேர்வு குறித்து டிசம்பரில் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லியிருந்த நிலைமையில் பள்ளிகள் திறப்பு பெரும்பாலும் பெற்றோர்கள் தடையும் விதித்திருந்தாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்போ முடியுதோ அப்போ தான் ஸ்கூல் சரி ஓப்பன் பண்ணுறதுக்கும் பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒத்துழைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மேபி ஜனவரி பிப்ரவரி மாதம் தாண்டி அப்படி ஒரு மேபி போச்சுன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகும். இந்த வருடத்திற்கான 2020-21 ஆண்டிற்கான எல்லாருமே பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குன்னே சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமும் பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த வருஷமும் பாஸ் பண்ணிவிடுவாங்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மேபி பாஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் கண்டிப்பாக இந்த இயர் நடக்குமா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். அது எப்போதைக்கு எந்த ஒரு அஃபிஷியலான அப்டேட்ஸும் விடுதல் டிசம்பர் கடைசி வாரம் வந்து எந்த ஒரு நியூஸை வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸை வெளியிட போகிறது கண்டிப்பாக அந்த டைம் வந்து தெரிஞ்சிடும். கண்டிப்பாக அப்போ நம்ம அந்த அஃபிஷியல் அப்டேட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் அது வரைக்கும் நம்ம சேனல் சஸ்டி பண்ணிட்டு ஃபாலோ பண்ணினே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அஃபிஷியலான அப்டேட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து வெளியிடப்படும். மறக்காமல் நம்ம சேனல் சஸ்டி பண்ணி